சேர்ந்து பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமே ஹல்லேலூயா. பிறந்த நாள்ல உங்களுக்கு தெரியும், அடுத்த எட்டாவது சிவன் பிறந்த நாளைக்கு ஒப்பு கொடுக்க விட்டிருந்தது, சரித்திர கொஞ்சம் பலவீனம் வந்திருந்தது, கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமே. நம்முடைய ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு புது பலத்தோடு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த சம்பவம் நெடுக வாசிக்கிறது வாசிக்காம இன்றைக்கு வேறு ஒரு அதிகாரத்தை வாசிக்க போகிறேன். ஆமென். யாத்திராகம புத்தகம் இரண்டாம் அதிகாரம் அங்கு முதலாம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த சம்பவத்தை பார்ப்பீர்கள் என்றால், முதலாம் வசனம் சொல்றது, லேவியின் குடும்பத்தில் ஒருவனுக்கு அங்கு குமாரத்தை ஒருத்தி விவாகம் பண்ணினால் அவர் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்வோன் கொலை செய்யும்படி பெரிய கட்டளை இட்டு விட்டார். அப்பொழுது அங்கு எபிரேயருடைய இஸ்ரேல் மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசே அன்ற பெற்றோர் அழகுள் உள்ளனர் என்று அவரை மறைத்து வைத்தது. 1 மாதம் அளவு நினைத்தார்கள், 3 மாதம் மறைத்து வைத்தார்கள். இனியும் மறைத்து வைக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஒரு நாணல் பட்டியை செய்து அது கீழே பீசின் பூசி அதை பூசி இதை பூசி என்ன செய்தார்கள், ஆற்றிலே என்ன செய்து விட்டார்கள், போட்டு விட. அங்க போனா பார்த்தா எங்க போய் சேர்ந்தார் என்றால், பார்வனுடைய குமாரத்தி அவள் ஸ்தானம் பண்ண வந்திருந்த இடத்திலே அங்க போய் சேர்க்கப்பட்டார். ஆமே. அப்பொழுது சேர்த்த பிறகு அந்த அவள் பார்வனுடைய குமாரத்தி தன்னுடைய பிள்ளையை போல அவள் எடுத்துக்கொண்டு போய் அரண்மனைகள் வளர்க்கப்படுகிறார்கள். ஆமே. அப்பொழுது பார்த்தா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வளர்ப்பதற்கு அப்ப இந்த மோசேயுடைய சகோதரி மிரியாம் பின்னுக்கு ஒளிச்சொலிச்சு போகிறாங்க. ஆமே. அப்பொழுது அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவம் வந்த பொழுதுதான் அங்க 9வது வசனம் சொல்றது, பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த புள்ளி எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த இஸ்திரி புள்ளி எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான பொழுது அவர் பார்வனுடைய குமாரத்தினிடத்திலே கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். ஆமே. இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது அந்த பார்வனுடைய குமாரத்தி தன் பிள்ளை அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அருட கொடுத்தாள் என்றா பெற்ற தாயிடத்திலேயே கொடுத்தான். ஆமே. அதே போலதான் கர்த்தர் எங்களுக்கு கிருபையா இந்த குழந்தையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தையை நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் தேவாலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் தான் நமக்கு குழந்தையை கொடுக்கிறவர். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த குழந்தையை பார்வனுடைய குமாரத்தை எப்படி மோசியுடைய தாயிடத்திலேயே கொண்டு ஒப்பு கொடுத்தாலோ அதே போலவே நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு ஆண்டவர் சமத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன். அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமேன். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் சரியான நேரத்திலே வளர்ப்பார். நாங்கள் வளர்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமேன். அவள் அந்த பாத்திரம் எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் பெற்றோரிடத்திலே கொடுக்கிறார், இந்த பிள்ளையை நீங்கள் வளர்த்து கொடுங்கள். ஆமேன். ஆண்டவர் நமக்கு சம்பளம் கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எடுத்து அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் வளர்த்தாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வளர்த்தாள். ஆமேன். சரியாக வளர்த்தாள், அதான் அர்த்தம். ஆமேன். அவன் பெரியவனான பொழுது கொண்டு விடுகிறாள். இவர்தான் மகன் என்ற மோசே. அவதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆமேன். நாம் சரியாக வளர்க்கிற பொழுது அந்த தாய் சரியாக மோசையை கொண்டு அடையாளம் காண்பித்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவன் ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம் பெற்றோர்கள்
நீங்களும் பிள்ளைகளை சரியாக வளர்க்க நாம் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். நாங்க இப்பொழுது பெற்றோரிடத்திலே கேட்க போற கேள்விகள். ஆமென், ஆமென். நானும் நிறைய எல்லார்ட்டையும் கேட்டுன்னு இருக்கிறேன், பார்த்து பார்த்துட்டு. ஆமென். கொஞ்சம் உலகத்தை கொஞ்சம் நேசனுக்கு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நீங்க உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உலகத்துக்கு நாங்க நினைக்கிறோம் பிள்ளைகள் ஒன்றும் தெரியாது என்று. ஒரு வயது பிள்ளையோ ரெண்டு மாத பிள்ளையோ எங்களிடத்துல எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். ஆமென். கொஞ்சம் நீங்க விஞ்ஞான ரீதியா உலக ரீதியா கொஞ்சம் தேடி வாசித்து பாருங்க, ரகசியம் விளங்கும். பிள்ளைகள் ஒரு வயது பிள்ளை கூட தகப்பன் தாயிடத்துல எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாங்க. ஆமென். சின்னல இருந்து பார்த்துட்டே வர்றாங்க. காலம் வரும் பொழுது அவங்க நம்மளை போலவே இருக்க வேண்டும். ஆமென். அது மிக முக்கியம். ஆராதனைக்கு போறதுலேருந்து, ஜெபிக்கிறதுலேருந்து, வாரதுலேருந்து, போறதுலேருந்து, பேசுறது, உடுத்துறதுலேருந்து, எல்லாம் பிள்ளைகள் நம்மிடத்துல பார்க்க வேண்டும். எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் இப்பொழுது அவர்களிடத்துல ரெண்டு மூன்று கேள்விகளை கேட்க போகிறோம். ஆமென். உங்களுக்கு இருக்கா? ஓகே. பெற்றோரும் நாங்கள் அதை நினைவு கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆமென். இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டென்றும் நீங்கள் அறிந்து அப்படி செய்வோம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? சோனா சொல்ல போற. ஆமென். கிருபை நீவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நீங்கள் வழிநடத்துவீர்களா? ஆமென். இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தைக்கு வேத வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாய் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டு மேம்படுத்துவோமா? இந்த வாக்கு தத்தங்கள் வாக்கு இவர்கள் மேல நிறைய பேர் கொடுத்திருக்கிறோம். திருமணத்துல கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் கேட்டிருக்கிறார், சபை கேட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த வாக்கின்படி நாங்கள் செய்ய நாம் கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் பிள்ளைக்க நாங்கள் செபிக்க போகிறோம். ஜெமிமா கரங்களை தட்டி வரவேப்போமா? எங்களை ஆறு பொருள் அழுதித்தார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பிள்ளைக்க நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பிள்ளை மேல் ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கரங்களை நீட்டி பிள்ளைக்கா ஒரு நிமிடம் எல்லா ஒருமனை படி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைக்காக நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஊழியர்களாக சபை மக்களாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க பிள்ளை, ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. ஜெபிமாவை ஆசீர்வதிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களாக பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Thank you Jesus. Amen. Hallelujah. ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நாங்கள் பரலோக பிதாவே, ஜெமிமாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் நீடித்த ஆயுளையும் எல்லா வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவத்தின் சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும்
ஆசீர்வாதமா இருக்க நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தையின் மேல் உம்முடைய சித்தம் எதுவோ இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு மோசேயின் மேல் உம்முடைய சித்தம் இருந்தது, அந்த சித்தம் எப்படி நிறைவேறினதோ அதே போல ஜெபிமா மேல் உம்முடைய சித்தம் எதுவோ ஆண்டவரே அப்படியே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிமா வளர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாக சபை மக்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி எல்லா கரங்களை நெட்டி ஆசீர்வதிப்போமா. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்தமான எங்கள் பரலோக பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினால் ஜெபிமாவை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு பார்வருடைய குமாரத்தி அவருடைய தாயிடத்திலே கொடுத்து எனக்காக நீ வளர்த்து கொடுத்துள்ளதுன்னு சொன்னது போல இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே பிள்ளையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வளர்த்த பிள்ளையை பெற்றோடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். உமக்காக அவர்கள் வளர்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கிருபையும் பெருகுவதாக. ஆண்டவர் இயேசுவானவர் தேவ தயவிலும் மனித தயவிலும் ஆண்டவரே விருத்தி அடைந்து அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகினார் என்று நாங்கள் வாசிக்கிற வார்த்தையின்படி ஜெபிமாவும் ஆண்டவரே தேவ தயவிலும் மனித தயவிலும் ஆண்டவரே தகப்பனை விருத்தி அடைந்து அதிகம் அதிகமாய் வளர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே, ஆமென். உச்சாம கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆகவே நான் பெற்றோர்கள் கொடுக்கிறேன், அங்கு கர்த்தரை கேட்ட பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்க கர்த்தர் கர்த்தரத்திலே கொடுத்த குழந்தையை நாங்கள் பெற்றோடத்திலே திரும்பி கொடுக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்காக வளர்க்குதுங்க, ஆமென். ஓகே, ஆமென். நாங்க இப்பொழுது பெற்றோருக்காக நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தேவ சமூகத்தில் அப்படி நாங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக. உண்மையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடத்தில் இருக்கிறது, ஆமென். ஆகவே நாங்கள் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை கட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய மகனுக்காக ஆண்டவரே மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவு நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகன் சோனமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பமாய் உடைய பிள்ளைகளை கத்தில் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு குழந்தையை ஒப்புக் கொடுத்து தங்களுடைய கரத்திலே பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கத்தலுக்கு ஏற்ற பயத்திலும் பயபத்திலும் ஆண்டவரை வளர்த்தெடுக்கக்கூடிய தேவ கிருபை தேவ ஞானம் கத்தர்களை கொடுத்து நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை பிள்ளைகள் மேல் இருக்கிற தேவ சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தத்துக்கு நேராக பிள்ளைகளை வளர்த்து காலம் வரும் பொழுது கத்தருடைய நாமம் பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படத்தக்கதாக கத்தருடைய பிள்ளைகள் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சபை மக்களாய் ஆண்டவர் ஊழியர்களாய் கரங்களை நீட்டி ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நாங்கள் இடதுபூர்வமான எந்த செயலையும் நம்ம யாரும் நாம் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோம், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, ஆமென். நாம் ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஒப்பு கொடுத்திருக்கிற குழந்தைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையிலே வளர்க்கப்படுற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ சித்தம் நிறைவேறுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் உத்தரவாதத்தையும் சபை எடுத்திருக்கிறது ஆண்டவரே. சபைக்கு முன்பதாக பிள்ளைகள் வளர்ந்து உம்முடைய வருகை தாமதிக்குமாயிருந்தால் இந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்க எடுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா.